வெல்கம் பேக் ஃப்ரம் ஸ்டேஷன்ல இனியாவை இந்த நிகழ்ச்சி எல்லாரும் மேக்கிட் என்ஜாய் பண்ண போறீங்க வித் மீ வரணன் ஆனந்தி அவர்கள் வாவ் என்ன என்னாச்சு சும்மா ஒரு சிங்கம் மாதிரி அப்படியே அந்த அந்த எம்ஜிஎம் கோல்டன் மேயர்ல வருமே ஒரு சிங்கம் அந்த மாதிரி அப்படியே ட்ரை பண்ண அப்படியே ஒரு வைல்ட் டாக் இருக்குமே அப்படினு அதுக்கு தான் வைல்ட் அனிமல்ஸ் இருக்கே நீ எதுக்கு அதெல்லாம் ட்ரை பண்ற இல்ல வைல்ட் அனிமல்ஸ் வீக்ல அது மாதிரி தான பண்ணோம் அப்பதான நம்ம வந்து கருத்து இங்க அப்படியே படிக்க முடியும் நம்ம பத்தி வைல்ட் அனிமல்ஸ் வீக்ல இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அந்த சூட்கேஸ் கொண்டு போடுவாங்களே சட்டை அது மாதிரியே இருக்கு லைட்டா பாக்குறதுக்கு பட் எனிவே நானும் இந்த மாதிரி தீம் Dress தான் போட்டு வரணும்னு பார்த்தேன் முடியல என்ன பண்றது எனக்கு வந்து இந்த வைல்ட் லைஃப்லாம் ரொம்ப பிடிக்கும் வைல்ட் லைஃப் அப்படிங்கறது பாத்தீங்கனா அப்ப நினைச்சுக்கறாங்க காடு மட்டும் தான் இல்ல அனிமல்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு பட் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு வைல்ட் லைஃப் இல்லையா ஆமா ஆமா சோ இன்னைக்கு நீ எப்படி இருக்கே அப்படின்னா இந்த காட்டுக்கு நடுவில் போற காட்டாறு மாதிரி இருக்கு நீ நம்ம ஊர்ல காட்டாறு போற தடம் தான் இருக்கு நிறைய இடத்துல தண்ணியே இல்லப்பா பட் சீக்கிரமா வந்து மழை எல்லாம் பெஞ்சு தண்ணி எல்லாம் வந்துடும் பாசிட்டிவா பேசுவோம் இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வைல்ட் லைஃப் வீக் இல்லையா அந்த வைல்ட் லைஃப் வீக்ல வந்து நம்ம நிறைய விஷயம் பேச போறோம் கன்சர்வேஷன் பத்தி பேச போறோம் அதோட ஹேபிட் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் எல்லா மிருகத்துக்கும் இப்ப என்னென்ன பிரச்சனைகள் நம்மளாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி பேசி ஒரு பொதுவான எல்லாருக்கும் ஒரு ஒரு ஐடியா வந்து வர வைக்க போறோம் வைல்ட் லைஃப் பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த போறோம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க நான் பெருசா சொன்னேன் அதுக்கு முன்னாடி இப்ப உடலி முலிமும் பகுதியில யோகா முத்திரை காத்துட்டு இருக்கு பாத்திரலாம் ஆனா யோகா முத்திரை அப்ப நம்ம ரீசெண்டா யோகா முத்திரை தான் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா சரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்குது எனக்கும் கத்துக்கணும்னு ஆசையா தான் இருக்கு அப்படியே முத்திரையை பார்ப்போம் புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம் தினமொரு முத்திரைகளை தெரிந்து கொண்டு வரும் நாம் இன்று நாம் பார்க்க இருப்பது ருத்ர முத்திரை ருத்ர முத்திரை பார்ப்பதற்கு முன்னால் வாழ்வியல் மாற்றங்களினால் நமக்கு ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகளை கவனிப்போம் அதாவது நீண்ட நேரம் நின்று கொண்டு வேலை செய்வது ஒரே வேலையை திரும்ப திரும்ப மாற்றமில்லாமல் செய்து கொண்டே இருப்பது போன்ற உபாதைகளினால் நமக்கு ஏற்படக்கூடியது இரத்த நாளங்களில் அடைப்பு மற்றும் இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் தடிமன் போன்ற பலவித பெயர்கள் சொல்லலாம் இப்பொழுது நாம் தெளிவாக தெரிய வேண்டுமென்றால் நம்ம இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய வார்த்தை என்பது வெரிகோஸ்வெயின் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வெரிகோஸ்வெயின் உடம்பில் எங்கே இருந்தாலும் சரி மற்றும் குடல் இறக்கம் ஹெர்னியா என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இரத்த நாளங்களில் அடைப்பு இருந்தாலும் சரி இந்த முதிரை வந்து அதிகமாக நமக்கு பலன் தரும் இந்த முதிரையினுடைய தீர்வுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் 21 நாட்களிலேயே நமக்கு அந்த மாற்றங்களை கொண்டு வரும் இப்போ இந்த முத்திரை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று வெரிகோஸ்வெயின் இருப்பவர்கள் பயன்படுத்தலாம் இரண்டாவது இதனுடைய குடல் இறக்கம் என்ற நோய் இருந்தால் பயன்படுத்தலாம் மூன்றாவது இரத்த நாளங்களில் அடைப்பு மற்றும் இரத்த குழாய்களில் வீக்கம் தடிப்பு இருந்தால் பயன்படுத்தலாம் இந்த முத்திரைகளை பயன்படுத்துவதன் மூலம் முழுமையாக நாம் இந்த நோயிலிருந்து வெளிவந்துவிட உதவி புரியும் முத்திரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் ருத்ர முத்திரை உங்களுடைய கை விரல்களில் ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் பெருவிரலின் நுனியில் தொட்டு மற்ற இரண்டு விரல்களையும் இப்படி நீட்டியிருக்க வேண்டும் இதை இரண்டு கைகளிலும் செய்ய வேண்டும் இந்த முத்திரை இரண்டு கைகளிலும் செய்யும்போது இந்த முத்திரைக்கு பெயர் ருத்ர முத்திரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் உங்களுடைய ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் பெருவிரலின் நுனியோடு தொட்டு மற்ற இரண்டு விரல்களையும் இப்படி நீட்டியிருக்க வேண்டும் இரண்டு கைகளிலும் செய்ய வேண்டும் இந்த முத்திரைக்கான கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது 20 நிமிடம் அதிகபட்சமாக 40 நிமிடம் ஒரே நேரத்தில் செய்யலாம் ஒரு நாளைக்கு 2-3 முறை கூட செய்யலாம் இதை போன்ற முத்திரைகள் பலவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் 3000 முத்திரைகளில் இதுவரை 108 முத்திரைகளை மருத்துவ ரீதியாக ஆய்வுக்கு உட்படுத்தி அதற்குண்டான தீர்வுகளோடு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் பலவிதமான உபாதைகளுக்கும் நோய்களுக்கும் நாம் இனிமேல் கவலைப்பட தேவையில்லை என்ற மன உறுதியோடு இந்த முத்திரைகளை பயன்படுத்த ஆரம்பித்தோமானால் முழுமையான தீர்வு நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை தினமும் ஒரு முத்திரையை கற்றுக்கொள்வோம் தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து கொள்வோம் என்ற உறுதிமொழியோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த முத்திரையெல்லாம் மட்டும் நம்ம தமிழ் பட கதாநாயகர்கள் பார்த்தாங்கன்னா இது வச்சு ஒரு ஸ்டைல் உணர்க்கிறாங்களா ஆமா முத்திரையை பத்தி பேசாதீங்க நிறைய முத்திரையெல்லாம் இருக்கு பட் எனவே பாத்தீங்கன்னா வந்து இந்த முத்திரையெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறனால நம்ம செய்யறோம் இல்லையா பட் இதே மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து வெளியே வந்துருக்கு சோ இப்ப வந்து ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம் புதிய உகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இருக்கு இனியவை இன்று வெல்கம் பேக் புதிய உகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை இன்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண் சோ வாட்ஸ் நெக்ஸ்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் வரப்போது வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு குடிநீருங்க குடிநீர் குடிநீர் பத்தி எனக்கு தெரியாதுங்கிறியா குடிநீர்ல ஒரு விஷயத்த கலந்துருக்காங்கல்ல அது நம்மளுக்கு ரொம்ப நல்லதுன்னு வேற சொல்றாங்கல்ல இப்பதான் குடிநீர்ல பல விஷயங்களை கலக்குறாங்களே நீ எந்த விஷயத்த சொல்ற அதை சொல்ல ஓகே நீங்க தேவலாம் கான்ட்ரவர்சிக்குள்ள எடுத்துட்டு போவீங்க நான் பேசுறது நேச்சுரலான நெருஞ்சில் குடிநீர் ஓகே நெருஞ்சில் குடிநீர் என்னால ரெண்டாவது வாட்டி சொல்ல சொல்றாங்க நான் மறந்துடுவேன் அந்த அளவுக்கு நான் புதுசா இதை கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லலாம் ஓகே சோ இதை பத்தி இன்னைக்கு நம்ம சித்த வைத்தியர் என்ன பேசுறோம் பாத்திரலாமா பாக்கலாம் இப்ப
நலம் மண்புடன் பகுதியில் வீட்டில் இருக்க வேண்டிய வீட்டில் எளிதாக தயார் செய்து கொள்ளக்கூடிய மருந்துகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது நெருஞ்சில் குடிநீர். நெருஞ்சில் முள் உங்கள் காலில் குத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களே அனுபவிச்சிருக்கலாம் கிராமங்களில் இருந்தீங்கன்னா. அந்த நெருஞ்சி முள்ளை வச்சு செய்யக்கூடிய அந்த குடிநீர் தான் நெருஞ்சி குடிநீர். இந்த நெருஞ்சில் குடிநீர் செய்வதற்கு தேவையான சரக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருஞ்சி முள் இந்த செடியோடு எடுத்துக்கலாம் 100 கிராம் அளவு. அப்புறம் கொத்தமல்லி விதை தனியான்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு 10 கிராம் அளவு. நெருஞ்சில் பச்சையாகவும் எடுத்துக்கலாம், இல்லை உலர வச்ச செடியாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அவ்வாறு எடுத்துக்கலாம். 1-2 சிதைத்த நெருஞ்சில் சமூலம், அதாவது முழு செடியை வந்து சமூலம் அப்படின்ற சித்த மருத்துவ இலக்கியங்கள் குறிப்பிடும். நெருஞ்சில் குடிநீர் சூரணத்தை வச்சு நெருஞ்சில் குடிநீர் எவ்வாறு தயார் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருஞ்சில் குடிநீர் சூரணம் வந்து ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கணும். அதோட ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நன்றாக கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அது ஒரு 1/4 பங்காக வற்ற வைக்கணும். ஒரு 125 மில்லியாக வற்ற வச்சு வடிகட்டி காலையிலையும் மாலையிலையும் உணவுக்கு முன்னாடி அதை வந்து எடுத்துக்கணும். காலையில் வெறும் வயத்தில் கஷாயம் ஒரு 125 மில்லி குடிக்கணும். அதே மாதிரி சாயங்காலம் ஒரு 4 மணி நேரம் மதியானம் சாப்பிட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து ஒரு 125 மில்லி கஷாயத்தை வந்து ஒவ்வொரு தடையும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும்போது கல்லடைப்புக்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். அது நெருஞ்சிலே வந்து நல்லா நீர் பெருக்கக்கூடிய ஆற்றல் உடையது. சிறுநீரை அதிகமாக பிரித்து வெளியேற்றக்கூடிய ஆற்றலும் சிறுநீரை கற்களை உடைக்கக்கூடிய ஆற்றலும் இந்த நெருஞ்சிலுக்கு உண்டு. அந்த நெருஞ்சில் கஷாயமாக நம்ம கொத்தமல்லி விதையும் சேர்த்து பயன்படுத்தும் போது கொத்தமல்லி விதைக்கும் பித்தத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. பித்தங்கிறதா இந்த கல்லடைப்புக்கெல்லாம் முக்கியமான காரணம். பித்தங்கிறது உடல் சூடு அதிகப்பட்ட ஒரு நிலையை வந்து இந்த கல்லடைப்பை வந்து ஏற்படுத்தும். பித்தம் சார்ந்த நோய் தான் இந்த கல்லடைப்பு, சிறுநீர் சரியாக பிரியாமை, சிறுநீர் வரும்போது ரத்தம் அறுதல், அடிவயிறு வலி, இது என்ற எல்லா நோய்களுக்குமே அடிப்படை காரணம் பித்தம் தான் சித்த மருத்துவ இலக்கியங்கள் குறிப்பிடும். அந்த பித்தத்தை குறைக்கக்கூடிய கல்லடைப்பை நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்தாக, ஒரு எளிய மருந்தாக இந்த நெருஞ்சில் குடிநீர் நமக்கு வந்து பயன்படும். கல்லடைப்பு ஏற்கனவே இருக்கிறவங்க இதை வந்து வெயில் காலங்கள் வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராகவே இந்த கஷாயத்தை போட்டு நம்ம வந்து குடிச்சிக்கலாம். ஒரு பானமாக, ஒரு ஆரோக்கிய பானமாகவே இதை வந்து பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்தும் எடுத்துக்கலாம். தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தீங்களா அந்த சீசனில் வந்து அவங்களுக்கு கல் உருவாகாமல் தடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். கல் அடைப்பு இருக்குது அப்படின்னு ஸ்கேனில் உறுதிப்படுத்திட்டிங்கன்னா, இது ஒரு 1 வாரத்துலேருந்து 10 நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து எடுத்திங்கனாலே கல்லையும் உடைத்து வெளியேற்றக்கூடிய ஆற்றலும் இருக்கும். கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இந்த நெருஞ்சி முள் மாதிரியே தான் இருக்கும். முள் முள்ளாக இருக்கக்கூடிய அந்த நெருஞ்சி முள் மாதிரியே தான் கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோனும் வரும். அந்த ஸ்டோனை நினைவுபடுத்தும் விதமாகவே அந்த நெருஞ்சில் காயம் இருப்பது தான் இந்த மருந்தோட ஒரு சிறப்பு. இந்த நெருஞ்சி முள்ளை பார்க்கும்போதே உன்னை வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறுநீரத்தில் இருக்கக்கூடிய சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய கற்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரணும். அந்த நெருஞ்சில் எங்கே பார்த்தீங்கன்னா அதை எடுத்து உலர வச்சு நீங்களே அதை கஷாயமாக வந்து தயார் செய்வதற்கு ஏற்ற வகைகளை பக்குவம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரியான கோடை காலங்களிலையும் பிற கல்லடைப்பு நீர் சரியாக பிரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எளிய மருந்தத்தை நம்ம பயன்படுத்தி நலம் பெறலாம். நெருஞ்சில் குடிநீர் குடிச்சவன உங்களுக்கு பசிக்குமே, அப்பாட பரவாயில்ல, ஞாபகம் இருக்கே அந்த பேர். உங்களுக்கும் ஹங்கருக்கும் அப்படியே பக்கத்து பக்கத்துல இருக்குங்க. அதனால தான் வந்து ஹங்கர் கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்ல இருந்தே ஒரு மேட்டர் சொல்ல போறேன். ஓகே, என்ன விஷயம்? அதுல பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நிறைய பேர் நிறைய நாட்டுல வேற வேற மாதிரி சொல்லுவாங்க. ஹங்கர் கேம்ஸ் புக்ல எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு விஷயத்தை அழிக்கிறது ரொம்ப ஈஸி, பட் உருவாக்குறது பேசிக் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். இதை பத்தி பேசும்போது ஏதோ நம்ம வைல்ட் லைஃபோட சிங்க் பண்ற மாதிரி இருக்கு. ஆப்வியஸ்லி கண்டிப்பா எப்படி சிங்க் ஆகாம இருக்கும், நம்ம அதுவும் பண்ணிட்டு இருக்கோம்ல, நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வைல்ட் லைஃப் பக்கத்து பக்கத்துல பெரிய பங்களா எல்லாம் கட்டலாம். நேச்சுரல் வீடு அப்படின்னு சொல்லிட்டு மரத்தையே வெட்டி மரத்திலே வீடு கட்டி மரத்து மேலே போய் வீடியோ கட்டி உட்காந்துக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் எப்படிங்க? ஆமா, இது நேச்சுரல் நம்ம ஒன்றி வாழ ட்ரை பண்ணி. அது மட்டும் இல்லாம நம்ம குரங்குல இருந்து மனுஷங்க வந்தாங்க படிச்சுட்டு உடனே இப்படி எல்லாம் பண்றாங்க போல இருக்கு, யாருக்கு தெரியும் இல்லையா? வந்து நேச்சர் பத்தி பேசும்போது பொங்கலடா. பட் வந்து இன்னைக்கு யாரு எந்த புக்கை பத்தி பேசுறாங்கன்னு பாத்தலாமா, பாக்கலாம். அம்சன் குமார் வந்து தமிழில் திரைப்படக்கலை பற்றியும் சினிமா ரசனை பற்றியும் தொடர்ந்து எழுதிட்டு வர ஒரு எழுத்தாளர். பொதுவாக வந்து தமிழில் வந்து சினிமா ரசனைன்றது வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறத தான் நான் ஃபீல் பண்ணுறேன். காரணம் வந்து தமிழ் சினிமா வந்து நாடகத்திலிருந்து உருவானது, நாடகத்தின் நீட்சி தான் சினிமான்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் வந்து தமிழ் சினிமாவில் அதிகமாக ஈடுபட்டதுனால தமிழ் சினிமாவே நாடகமயமாக தான் நடந்துட்டு வருது. ஸோ அதிலிருந்து விலகி சினிமாவுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, சினிமாவை புரிந்து கொள்வதற்கு நிறைய கூறுகள் இருக்குது, நிறைய காரணிகள் இருக்குன்றதை தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடியவர்கள் முக்கியமான அம்சன் குமார். அவருடைய புக்கம் அவருடைய மிக முக்கியமான ஒரு புத்தகம் வந்து சினிமா ரசனை. இந்த சினிமா ரசனை புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ஒரு படத்தை எப்படி பார்க்கறது, அந்த படத்தை வந்து நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறது, பிம்பங்கள்னு சொல்லக்கூடிய இமேஜஸை எப்படி ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார். இந்த புத்தகத்தில் வந்து முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து தொடக்கத்திலே வந்து சினிமாவை எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். ஸோ சினிமாவை பார்க்குறது வந்து பெர்செப்ஷன்ஸ் ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை தக்க வைத்துக்கொள்ளும் திறன், கண்களுக்கு எப்படி இருக்குது, நம்ம ஒரு இமேஜை வந்து எப்படி ரீட் பண்ணுன்றதை ரொம்ப அழகாக அவருடைய வரிகளில் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா வந்து சினிமாவில் ஷார்ட்ஸோட வேரியேஷன் என்ன,
ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் இருந்தாலும் முக்கியத்துவப்படுறது நிறைய இடங்கள் சொல்லியிருப்பார். குறிப்பாக வந்து இச்காக்கூடிய ரியர் விண்டோன்ற ஒரு படத்தில் பேண்ட் ஷாட் வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படத்துக்குன்றது அந்த படத்தின் மூலமாக சொல்லியிருப்பார். ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து கால் அடிப்பட்டு ஒரு ரூமில் தங்கியிருப்பார். ஆப்போசிட் ரூமில் ஜன்னல் வழியாக இன்னொரு ரூமில் அவர் பார்க்கும்போது ஒரு கொலை நடக்கும். ஸோ இந்த சம்பவத்தை வந்து எப்படி அந்த படத்தில் விவரிச்சிருப்பாங்கனாக்கா, அவர் ஒரு பைனாகுலர் வழியாக எதிர்க்க இருக்கிற ரூமில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பார். ஸோ அந்த பைனாகுலரை வந்து லெஃப்ட் ரைட் திரும்பி தான் அவர் பார்க்க முடியும். அதிகபட்சமாக ஒரு ரூமில் வந்து ஜன்னல் வழியாக என்ன பார்க்க முடியும்னா லெஃப்ட் ரைட் திருப்பி மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இதை வந்து முழுக்க முழுக்க இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட ஷாட் வந்து பேண்ட் ஷாட் தான். ஸோ இந்த பேண்ட் ஷாட் மூலமாக ஒரு கதை எப்படி சொல்கிறதுக்கு அம்சன் குமார் இந்த படத்தில் இந்த புத்தகத்தில் சொல்லக்கூடிய படம் வந்து இச்காக்கூடிய ஆல்பர்ட் இச்காக்கூடிய ரேர் ஒன்றுன்ற ஒரு படத்தை அகிரஸ் க்ரோசோவோட த்ரோன் ஆஃப் பிளட் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ட்ராலி ஷாட் எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருப்பார். இந்த படத்தில் வந்து ரெண்டு சாமுராய் வீரர்கள் வந்து ஒரு பனித்திரை போர்த்தி ஒரு காட்டுக்குள்ள வந்து வெளியில் வருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளை வந்து அவருக்கு சில வாக்குமூலம் சொல்லிட்டு போயிருப்பாள். என்னென்னா அந்த என்ன மாதிரி அபாயங்கள் ஏறப்போகிறது, இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்றத ஒரு கிளை வந்து அவருக்கு ஒரு அறிகுறியமாக சொல்லிட்டு போயிருப்பாள். ஸோ அந்த பதட்டத்தோடு அவங்க வந்து அந்த குதிரை குழம்புகள் அப்படி அனல் பறக்க அந்த காட்டுக்குள்ளே வந்து வெளியில் வருவாங்க. ஸோ அந்த காட்சிகள் வந்து ஒரு ட்ராவலிங் ஷாட் மூலமாக சொல்லியிருப்பாள். ட்ராவலிங் ஷாட் என்னென்னா ஒரு பொருளோ அல்லது ஒரு மனிதர்களோ அசையும் போது அவர்கள் கூடவே சேர்ந்து பயணப்படுற ஒரு ஷாட் அது. ஸோ இந்த ஷாட்டை வந்து அகிரா குரோசோவோடைய த்ரோன் ஆஃப் பிளட்ங்கிற படத்தில் ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த ஷார்ட்ஸ் தான் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு டைரக்டர் என்னவா நினைக்கிறோ அதை அப்படியே கொண்டு போய் சேர்க்குறதுன்றதை இந்த மாதிரி பல ஷார்ட்டை டிஸ்கிரைப் பண்ணி அதை வந்து அம்சமாக சொல்லியிருப்பார். ஒரு படத்துக்கு வந்து ஷார்ட்ஸ் எவ்வளோ முக்கியன்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு படத்துக்கான கோணம் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை என்ன கோணத்தில் பார்க்குறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு படத்தை வந்து தொடர்ந்து ஒரு ஆடியன்ஸ் ஒரே கோணத்தில் பார்க்க முடியாது. பார்வையாளர் கோணத்தில் பார்க்கலாம், கதாபாத்திர கோணத்தில் பார்க்கலாம், மூன்றாவது கோணத்தில் பார்க்கலாம். இது இல்லாமல் டைரக்டரே தனக்கு ஒரு கோணம் வச்சுருப்பார். இதுதான் வந்து பொய்டிக்காக நிறைய படங்கள் வந்து நமக்கு ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு டைரக்டரோட கோணம்ங்கிறது வந்து வேறு யாருமே யோசிக்க முடியாது. வேறு ஒரு கோணத்துலேருந்து அதை கதையை சொல்லுவார். உதாரணமாக வந்து நம்ம தஸ்தாவ்ஸ்கியோட குர்னாவில் வந்து பிரஸ்ஸன் வந்து ஸ்வீட் கேல்னு ஒரு படமாக எடுத்துருப்பார். இது ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலிம். அந்த படத்தில் வந்து ஒரு அஞ்சு காட்சிகளை சொல்லி இது எப்படி பார்வையாளர் கோணத்துலேருந்து ஒரு இயக்குனர் கோணம் மாறுபடுதுன்ற அவர் இலக்கியிருப்பார். உதாரணம் முதல் ஒரு அந்த படம் தொடங்குது வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் தொடங்கும். ஒரு பெண் வந்து மேலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிப்பான். தற்கொலையிலேருந்து அந்த படமே தொடங்கும். தொடங்குற அந்த இடத்துலேருந்து அந்த முதல் காட்சி எப்படி இருக்கும்னாக்கா ஒரு பூட்டின கதவு இருக்கும். ஒரு கை வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணும், நேரம் உள்ளே போகும், கட் பண்ணும். அடுத்த காட்சி வந்து ஒரு மேஜையில் பூ அந்த பூவெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மேஜையும் பூவும் அசைஞ்சு கீழே விழும், அதை கடந்து கால் நகரும். அடுத்த காட்சியில் வந்து ஒரு வெளியில் பெரிய பில்டிங் காட்டுவாங்க. அந்த பில்டிங்லேருந்து ஒரு வெள்ளத்துணி வந்து பூமி நோக்கி வந்துகிட்டு இருக்கும். கீழே வந்து அவர் பெண் ரத்தம் சிந்தினால் கீழே கிடப்பான். அதுக்கு அடுத்த ஷாட் வந்து இங்கே கட் பண்ணி அடுத்த ஷாட் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பெண் நோக்கி நடந்து வந்துட்டுருப்பார். வெறும் பாதங்களை மட்டுமே காட்டி நிறைய பாதங்கள் அந்த பெண் நோக்கி நடந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த ஷாட் வந்து அந்த பெண் வந்து ஒரு படுக்கையில் கடத்தப்பட்டிருப்பா. அவருடைய கணவன் வந்து அந்த கதையை சொல்லிட்டுருப்பார், அவள் எப்படி இருந்தான்றதை சொல்லிட்டுருப்பார். ஸோ இந்த ஐந்து காட்சியெலாம் பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் காட்சி வந்து யாரோட பார்வை கோணத்தில் சொல்லுது, ரெண்டாவது காட்சி யாரோட பார்வை கோணம் சொல்லப்பட்டிருக்குன்றதை தாண்டி மூன்றாவது காட்சி அவர் டிஸ்கிரைப் பண்ணுவார். மூன்றாவது காட்சியாக நான் சொன்னது வந்து அந்த ஒரு ஓப்பன் பில்டிங் தெரியும். பில்டிங்கில் வந்து மேலே ஒரு வெள்ளை துணி வந்து அப்படி கீழே வந்து பூமியை நோக்கி விழும். இந்த கோணம் வந்து அம்சன் குமார் என்ன சொல்கிறார்னா இயக்குநரின் கோணத்துலேருந்து இறக்கப்பட்டதுன்னு சொல்வார். ஏன்னா அந்த பெண் இறக்கப்பட்ட அந்த தருணத்தை வந்து அந்த வெள்ளை துணியால் ஒரு பொயிட்டிக்காக ஒரு கவிதத்துவமாக அந்த இயக்குனர் வந்து முன் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்வார். ஸோ இந்த கோணங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு படத்துக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் அவர் வந்து அந்த ஷார்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இசை அவர் பின்னணியில் எவ்வளோ மையப்படுத்தப்பட்டிருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20-30 படங்களை வந்து அவர் இந்த புத்தகத்தில் வந்து அதை திரைப்பட சமர்த்தி எழுதி ஒரு அந்த இது இறுதி கட்டத்தில் நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு படத்தை எப்படி பார்க்கணுன்ற தெளிவு வந்து ரொம்ப சிம்பிளாக கிடைச்சிருக்கு. சூப்பர், நல்ல ஒரு புக்கை பற்றி பார்த்தாச்சு. இப்போலாம் வந்து இந்த ஒரு ரெய்னி சீசன் வேறு அப்படியே நம்மளை நெருங்கிட்டே வந்துட்டுருக்க காலமில், ஸோ புக்குக்கும் இந்த வெதருக்கும் வந்து ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குல்ல. எனக்கு அது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், நான் நிறைய விஷயத்தை அப்படியே ரிலேட் பண்ணிப்பேன். உங்களுக்கு அது மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறேன். நல்லா தான் இருக்கு. எனக்கு எப்பவுமே புக்கு படிக்கும்போது ஒவ்வொரு வெதர் மாறிட்டே இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப பிளான்லாம் இல்லாமல் உங்கள் ஆஃபீஸ் லீவ் போட்டீங்க, வீட்டில் உட்காந்துருக்கீங்க, நல்ல புக்கு ஒன்று கையில் கிடைக்குது, உங்கள் விண்டோவும் சூப்பராக இருக்கு, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அந்த விண்டோ பக்கத்துலேயே உட்காந்து அந்த புக்கு படிக்க ஆரம்பிக்கிறோம். அன்னைக்கு ஃபுல்லாக நாள் எப்படி போகும் இல்லையா? ஒரு மாதிரி ஏதோ ஒரு செட்டப் கிரியேட் பண்ணுற மாதிரி தெரியும். யா வாட் எவர், புக்கை வச்சு நம்ம என்ன மாதிரி செட்டப் பண்ணால் கிரியேட் பண்ணலாம், நம்ம மைண்டையும் மாற்றலாம் அப்படிங்கிறத நான் வந்து அப்படி ஃபீல் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான விஷயமா வந்துட்டுருக்கு. எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு நல்ல புக்காக இருந்தால் கூட அதை ஒரு பிராண்ட் பண்ணி விற்கிறது. இந்த பப்ளிஷர்ஸ் அதை விற்கிறாங்க, இந்த ரைட்டர் அதை எழுதியிருக்காரு, அந்த புக்கு பேரோட ரைட்டர் பேர் தான் பெருசாக போட்டிருப்பாங்க புக்கெல்லாம் வந்துருக்குங்களா. ஸோ ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்கும் உருவாயிருச்சு இல்லையா? ஆமாம்மா. ஸோ ஆனால் அந்த பிராண்டை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் எடுத்தாகணுமே. கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தாகணும். பிராண்டுங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது நம்ம
பேச போறதில்ல, ஒரு சூப்பரான மனிதர் தான் வந்து பேச போறாரு. பட் அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரேக் விட்டுலாம், ஏன்னா அதான் சமுதாயம் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டுட்ருக்கீங்க இனியவை இன்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். நீ அவ்வளோ நேரம் பிராண்டை பற்றி அவ்வளோ பிராண்டிங் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. ஆப்வியஸ்லிங்க, எனக்கு ஏன்னா இதை பற்றி பேசும்போது வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். அப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கையில் வந்து ஒரு ஹேர்லைன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அதுக்கே வந்து கட்டுலாம் போட வேண்டியாச்சு. ஓகே, அந்த கட்டுலேயே பார்த்தீங்கன்னா ஏதோ நல்ல பிராண்டட் கட்டுலாம் இருக்கும், அதை வந்து தேடி பிடிச்சி போடுறான். அப்போ தான் நான் யோசிச்சேன், டாய் ரொம்ப ஓவராலடாக போயிட்டுருக்கேன், கையில் போடுற அந்த கட்டுக்கே வந்து அந்தளவுக்கு பிராண்டன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலும் பிராண்ட் வந்து இன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத யோசிக்கணும். ஆமா, நிறைய இடத்துல வந்து இந்த பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல வந்து ஒரு விதமா மாத்தி நிறைய பேர் வந்து பரிதாபக்குரிய ஒரு, அதோட நீங்க சொல்ற பரிதாபம் அப்படின்னா பரிணாமமும் எனக்கு அப்படி யோசிக்க தோணுது. ஏன்னா பிராண்டட்லயே வந்து ஃபேக்கும் வந்து அந்த பிராண்டோட பேர் ஒரு எழுத்து மட்டும் மாத்தி அந்த சிம்பிளை கொஞ்சம் மெனிபுலேட் பண்ணி அப்படியே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சோ நம்ம வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பேசும்போது இவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம இறையன்பு சார் இதை பத்தி என்ன பேச போறாரு அப்படின்னு கண்டிப்பா நம்ம பேசுறது இல்லாம கொஞ்சம் தள்ளி வேற ஒரு ஆங்கிள் இருந்து அதை ஒரு புதுசான விஷயத்தை பத்தி சொல்ல போறாரு. அதான் அந்த பிராண்டட் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இல்லையா. பார்க்கலாம். நாம் வந்து நிறைய நேரங்களில் என்ன சாப்பிட்றோங்கிறத பற்றி கவலைப்படுறோம். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பர வட்டமே நம்ம சாப்பாட்டை சுற்றி. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எண்ணெயை வாங்கி சாப்பிடுவோம், கடையில் என்ன எண்ணெய் கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுவோம், என்ன அரிசி கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுவோம், என்ன பருப்பு கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுவோம். இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாமே பிராண்ட். என்ன அரிசிங்கிறதுக்கு ஒரு பிராண்டு, என்ன பருப்புங்கிறதுக்கு ஒரு பிராண்டு, என்ன எண்ணெய்ங்கிறதுக்கு ஒரு பிராண்டு, இன்னும் சொல்லப்போனால் விளக்கமாறு கூட பிராண்ட் வந்துருச்சு. பிராண்டு உள்ள விளக்கமாறு தான் வாங்குகிறாங்க, அதுதான் நல்லா கூட்டும்னு நினைக்கிறாங்க. நாலு முறை தொலைக்காட்சியில் காமிச்சா அந்த விளக்கமாறு பாப்புலர் ஆயிடுது. இது மாதிரி நாம் சாப்பிடும்போது எதை சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல அதிக அக்கறை செலுத்துகிறோம். நல்லா சாப்பிட்ணும், நல்ல சுவையானதாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு எண்ணம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா விதமான பத்திரிக்கைகள்லேயும் சமையல் குறித்து நிறையா டிப்ஸ் கொடுக்குறாங்க. மனுஷன் இதை பார்த்து பார்த்து எதை சாப்பிட்டா நல்லது எப்படி, அதில் வேறு இப்போ என்னென்னா பீப்புள் ஆர் பிகம் மோர் கெலோரி கான்ஷியஸ். நீங்கள் டீ சாப்பிடுங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டீயா சரி வெறும் க்ரீன் டீ கொடுங்க, சுகர் போட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அதிக கேலரி போட வெயிட் போட்டுருங்க அப்படின்னு. இது மாதிரி என் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஸ்வீட் கொடுத்தேன் சாப்பிட்டார், ஒரு காரம் கொடுத்தேன் சாப்பிட்டார், இன்னொரு ஸ்வீட் வச்சது சாப்பிடுங்கன்னு சொல்லி. ஆ ஏன் உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு. சுகர்லாம் ஒன்றும் இல்லை, சுகர் வந்துடக்கூடாதேன்னு ஜாக்கிரதையாக இருக்கேன் அப்படின்னாரு. இன்னொருத்தர் அவர் வந்தார், ரெண்டு மூணு ஸ்வீட் வச்சேன் எல்லாத்தையும் சாப்பிட்டாரு, ஜாலியாக அந்த மிக்சரை உள்ளே தள்ளினார், ஒரு கப் டீ சாப்பிட்டார், ஓகேன்னு போயிட்டார். இந்த யார் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிட்டாரோ அவர் எப்பயோ போயிட்டாருங்க. இந்த ஜாலியாக உள்ள தள்ளினார் பாருங்கள், அவர் இப்போவும் இருக்கிறார். இதுதான் வந்து இயற்கை நமக்கு என்ன வந்து விரித்து வைத்திருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாத ரகசியமாக இருக்கிறது. இன்றைக்கி வந்து ரொம்ப கேலரி கான்ஷியஸ், அதை சாப்பிடக்கூடாது, சுகர் ஃப்ரீ போட்டு தான் சாப்பிடுவேன், நான் வெயிட் போடக்கூடாது, அதை சாப்பிட மாட்டேன், ரெண்டே ரெண்டு சப்பாத்தி, சின்ன கிண்ணத்தில் சாதம், இப்படி ரொம்ப கால்குலேட் பண்ணி இதில் 50 கேலரி, இதில் 60 கேலரி, அதில் 80 கேலரி, இது எல்லாத்தையும் சேர்த்துனா 210 கேலரி, அப்படி ரொம்ப சாயந்தரம் ஆனால் கொஞ்சம் சுண்டல், நைட் ஆனால் ரெண்டு எண்ணெய் இல்லாத சப்பாத்தி, இப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிட்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போகிறத பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கிறோம். இதை பற்றி ஜீசஸ் சொன்னார், உன் வாய்க்குள் எது செல்லுகிறதோ அது முக்கியமல்ல, உன் வாயிலிருந்து எது வெளிவருகிறதோ அதுதான் முக்கியம்னார். ரொம்ப அற்புதமான ஒரு வாசகம் அது. நம்ம என்ன பண்ணுறோம், எதெல்லாம் உள்ளே போகுதோ, இப்போ வந்து ஒரு அழுகுன அந்த ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவோமா, கொஞ்சம் அந்த முனையில் கொஞ்சம் அழுகுனா கூட அதை கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நல்ல பகுதியும் கட் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். அல்லது ஏதோ பொதுவாகவேங்க கடலைக்காய், கடலை கொட்டை இருக்கு இல்லையா, நிலக்கடலை வறுத்து கிறுத்து சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போங்க, கடைசியாக வர அந்த கடைசியாக வர்றதில் தான் சொத்தை இருக்கும். அது கொஞ்சம் முன்னாடியே வந்து தொலைச்சிருந்தா கூட வேறு நாளை சாப்பிட்டு அதை சரி பண்ணிக்கலாம். இந்த கடைசி கொட்டை தான் வந்து சொத்தையாக இருக்கும், கடைசியாக இருக்கிறது தான் பட்டாணி தான் வந்து சொத்தையாக இருக்கும்.
உடனே போய் துப்பிவிட்டு இது வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் கூட நமக்கு வாமிட் வர மாதிரி ஆயிரும். இன்னும் கொஞ்சம் இருக்கா வாய் ஒரு மாதிரி கெட்டு போச்சு, இவ்வளோ நேரம் சாப்பிட்டதெல்லாம் கெட்டு போச்சுமோ. நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட்றோம் உள்ளே போகிறதெல்லாம், ஆனால் பார்த்து பார்த்து பேசுகிறோமா? உள்ளே போகிறத விட முக்கியம் வெளியே வர்றது தானே. நம்ம என்ன பேசுகிறோம் அதுதான் முக்கியம். வெளியே என்ன வருது? நம்ம சொற்கள். நம்ம சொற்கள் நல்ல சொற்களாக வருதா, ஆரோக்கியமான சொற்களாக வருதா, மகிழ்ச்சியான சொற்களாக வருதா, அல்லது அந்த சொற்கள் வந்து அசிங்கத்தை அள்ளி பூசிக்கிட்டு வருதா? சில பேர் பேசுகிறத காது கொடுத்தே கேட்க முடியாது. எப்படி இவங்களால் இப்படி சிந்திக்க முடியுது? ஆக அவங்க என்ன சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அவங்க வந்து இமயமலையின் செறிவான பகுதிகளில் விளைகிற கோதுமையை சாப்பிட்டா என்ன பிரயோஜனம்? அவங்க தஞ்சாவூரில் வளம் மிகுந்த பகுதியில் விளைகின்ற அரிசியை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அவங்க கர்நாடகாவில் செழிப்பான இடத்தில் வளர்கிற பருப்பை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? சீமாந்திராவில் மிகவும் செழிப்பாக வளர்ந்த இடத்துலேருந்து கடல் எண்ணெயை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? கடைசியில் பார்த்தீங்கன்னா வெளியே வர்றது தானே, அசிங்கமாக இல்லை வருது. ஆக நம் வாய்க்குள்ளே போகிறது முக்கியம் இல்லை, வாயிலிருந்து வெளியே வர்றது தான் முக்கியம். அது மாதிரி நாம் சாப்பிடுவது முக்கியம் அல்ல, நாம் செய்கிற செயல்கள் தான் முக்கியம். நம்ம பார்க்கலாம், இந்த பழைய காலத்து சமஸ்கிருத இலக்கியம் ஒன்றில் சொல்லியிருப்பாங்க என்னென்னா, ஒரு பசு வந்து என்ன பண்ணுதுன்னா புல்லை தான் சாப்பிடுது, ஆனால் அது பாலை தருகிறது. அது எதை வெளிப்படுத்துது பாருங்கள், ஒரு பசு புல்லை தான் சாப்பிடுது ஆனால் அது பாலை தருகிறது, அதனுடைய செய்கை மேன்மையானதாக இருக்கிறது. அது மாதிரி நம்முடைய வார்த்தைகள், நம்ம என்ன வேணால் சாப்பிடலாம். நம்ம கொஞ்சோண்டு பழைய சாதம் சாப்பிட்ருக்கலாம், நாம் வந்து நேற்று வடித்த சாதத்தில் கொஞ்சம் சாம்பார் விட்டு சாப்பிட்ருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் நம்முடைய சொற்கள் புதுமையாக வருகின்றனவா? நம்முடைய சொற்கள் ஆறுதலை அளிப்பவையாக வருகின்றனவா? நம்பிக்கையை தருபவையாக வருகின்றனவா? இளைப்பாறுதலை தருபவையாக வருகின்றனவா? இனிமையை விநியோகிப்பவையாக வருகின்றனவா? அவைதான் முக்கியம். ஆகவே நம்ம சாப்பிட்றது ரெண்டாவது பட்சம், ஆனால் நம்ம பேசுகிறது தான் முதல் பட்சம். நம்ம சாப்பிட்றது நம்முடைய சொந்த விஷயம், ஆனால் பேசுவது, ஒரு முறை பேசிட்டா அது பப்ளிக் இஷ்யூ ஆயிடுது. ஒரு முறை பேசிட்டு இல்லை இல்லைங்க அதெல்லாம் நான் திரும்ப வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்க முடியுமா? நான் நேற்று திட்டிட்டேன் திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம், திரும்ப வாங்கிட்டேன்னு சொல்லலாம், மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் எக்காலத்திலும் நாம் சொன்ன சொல்லை திரும்ப பெறவே முடியாது. ஆகவே ஒரு மனிதனுடைய மேன்மையை அவன் உண்ணுகிற உணவு தீர்மானிப்பதில்லை. நான் 5 நட்சத்திர விடுதியில் அவர் டெய்லி சாப்பிட்றாருங்க, பிரமாதமான டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்றாருங்க, என்ன பிரயோஜனம்? பேசுகிறது பிச்சைக்காரத்தனமாக இல்லை பேசுகிறான், பேச்சு அசிங்கமாக இல்லை இருக்குது, அவன் பேச்சு கேட்டாலே காதில் நாராசமாக இருக்கே, அவன் அப்படியா பேசுகிறான் அப்படி சொல்கிறாங்கல்ல. அது காரணம் என்ன? நாம் உண்ணுகிற உணவு முக்கியம் அல்ல, நாம் பேசுகிற சொற்கள் முக்கியம். நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும், இனிய சொற்களை பயன்படுத்த வேண்டும், எளிய சொற்களை பயன்படுத்த வேண்டும். கடைக்கோடியில் இருக்கிற மனிதனுக்கும் உற்சாகத்தை தருகிற சொற்களை பயன்படுத்த வேண்டும். நம் சொற்கள் யாரையும் தளர்த்தி விடக்கூடாது, அவர்களை உயர்த்துவதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சொற்களை நாம் தினமும் பயன்படுத்த வேண்டும். பேசுவதற்கு முன் சிந்தித்து, இந்த ஒவ்வொரு சொல்லும் பலம் வாய்ந்த ஒரு சொல், இதை மலராகவும் அளிக்க முடியும், கல்லாகவும் எரிய முடியும் என்பதை உணர்ந்து பேசுவோமேயானால் நாம் மேன்மையானவர்களாக மாறுவோம். நன்றி, வணக்கம். ஓகே, இந்த பிராண்டட் அப்படிங்கிற பற்றி நம்மளே வேறு வேறு டாட்லாம் வச்சுருப்போம், அதாவது இருக்கிறவங்க போய் ஈஸியாக வாங்கிடுவாங்க, இல்லாதவங்க அதை பற்றி யோசிப்பாங்க. பட் அவர் வந்து ஒரு நடுநிலையாக அதை பற்றி வந்து ஒரு சூப்பரான ஒரு கருத்து சொன்னார் இல்லையா, வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து அதை பற்றி நம்மளுக்கு யோசிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் இனிமேல் இன்றைக்கி நம்ம வேறு ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்க போகிறோம். இந்த புள்ளி இருக்கிறமா செம்ம பிராண்டட் ஷர்ட் போட்டுருக்கு போல, அதனால தான் அதை பார்த்தா எல்லாருக்கும் ஒரே பொறாமையாக இருக்குது. அப்படி நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ ஒருத்தவங்க பிராண்ட் ரிப்ரெசென்ட் பண்ணி நிறைய போராடுறாங்க, ஒவ்வொரு விலங்கும் அவங்களோட பிராண்டு வந்து, அதாவது அவங்களோட ஸ்பீஷீஸ் இந்த உலகத்தில் வாங்கணும். பார்த்தியா, அந்த ஸ்பீஷீஸ் கூட பிராண்டுங்கிற அளவுக்கு நம்ம பிராண்ட் அப்படி பின்பற்றிட்டு இருக்கோம். அந்த ஸ்பீஷீஸ்லாம் உலகத்தில் வாழ்றதுக்காக அவங்க ஸ்ட்ரைவ் பண்ணிட்டுருக்காங்க, ட்ரைவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதை எப்படி நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாம், எப்படி கன்சர்வேட் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயம் பேச போகிறோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக அவங்க இல்லைனா எக்கோசிஸ்டமே வந்து பாதிக்கப்படும், அப்படிங்கும்போது இன்டெரக்டாக நம்மளும் பாதிக்கப்பட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் எப்படி அவங்களை பாதுகாக்கிறது இந்த வன விலங்கு வாரத்தில் அப்படிங்கிற பற்றி நம்ம கிட்ட ஒரு கெஸ்ட் பேச போகிறாங்க. அதுக்கு மட்டும் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று.